மன்னன் இயேசு மண்ணில் பாலகனாய் பிறந்ததை இம்மாதத்தில் நாம் கூடி மகிழ்வுடன் கொண்டாடுவோம். அன்று ஆயர்கள் கேட்ட ஆச்சரியனர் செய்தியை இன்று நாமும் கேட்போமா? இயேசு நமக்காய் பிறந்தார். லூக்கானர் செய்தி 2:10-12 உள்ள இறைவார்த்தைகள். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். விண்மதியே, ஓன்மதியே, ஒப்பில்லாத வான்மதியே, பாரில் எம்மை மீட்க வந்த பராபரனை பண்பாடி துதிப்போம், கொண்டாடி மகிழ்வோம். உலகெங்கும் உன்னதரை உள்ளங்கள் பறைசாற்ற நம்பாரம் தீர்த்திடவே நம்மை தேடி வந்துவிட்டார். பாவங்களை மீட்க வந்த பரமனவன் பிறந்த நாளை பந்தமென போற்றிடுவோம். பிறப்பின் போது ஜெனிக்கும் குழந்தை நம் வாழ்வில் கொண்டு வரும் மகிழ்ச்சியானது அளவிற்கரியது. இன்று உலகமே கொண்டாடும் ஒரு உன்னத பிறப்பு விழா கிறிஸ்மஸ் பெருவிழா. மன்னிப்பை மக்களுக்கு அருளிய மகா கடவுள் பிறந்த தினம், மக்களின் துன்பம் மறைந்த தினம், மகிழ்ச்சி நிறைந்த தினம்தான் கிறிஸ்து பிறந்த தினம். இது மகிழ்ச்சிக்குரியது, ஏனெனில் பாவத்திற்கு அடிமையாகிய மக்களை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கும் விடியலின் சின்னமாய் பிறந்த உன்னதரின் பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியினை தருவதோடு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அவருடைய பிறப்பு சுட்டி காட்டுகிறது. அவர் பிறந்தார், மானிடராய் பிறந்தார். தாழ்மையான தோற்றத்தில் மாட்டு கொட்டடியில் மனுகுலத்தின் இருள் நீக்கி ஒளியேற்றிட பிறந்தார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்நாளில் நாம் பாவத்திற்கு செத்து கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிறத்தல் என்பது நம் செயல்களிலும் சிந்தனைகளிலும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றி சக மனிதர்களுடன் தோழமையுடனும் தாழ்மையுடனும் அன்போடு வாழ்ந்து காட்டுவதில் நம்முடைய மகிழ்ச்சியானது வெளிப்பட வேண்டும் என்பதையும் கிறிஸ்மஸ் மாதத்தில் நாம் அதனை எவ்வாறு செயல்பட முயற்சிக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாகும். மஞ்சாட்டு நம் வானக தந்தையின் அன்பு எப்பொழுதும் நம் வாழ்விற்கு தேவை. தன் ஒரே மகனையே நமக்கு பரிசாக அளித்து நம்மை மகிழ்விக்கும் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியினை கொடையாக வழங்கவும். நம் பெற்ற மகிழ்ச்சியினை மற்றவரோடு பகிர்ந்தளித்து வாழும் அருளை வழங்க வேண்டுமென்று இதையே உண்மை மன்றாடுகிறோம். குழந்தையாக எம் நடுவே வந்து பிறந்த தெய்வமே, எங்கள் குழந்தைகளும் வாழ்வின் நெருக்கடிகளில் நசுங்கிவிடாமல் உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ஆளுமை கொண்டவர்களாய் வளர வாழ உம்மை மன்றாடுகிறோம். நம்மிடம் இருப்பதை மற்றவருக்கு பகிர்ந்தளித்து மகிழ்விப்போம்.